Hi friends, in this video, we will talk Docker. If you learn in this video, Docker and benefits, and VM and Docker difference. We will create a Spring Boot application and Docker image and a Docker engine run. And the Spring Boot application access. Now, Docker. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு machine learning, Python, big data related topics வந்து உங்களுக்கு தமிழ்லயே கத்துக்கறோம்னா சோ நித்யா திரைசாமின்ற இந்த YouTube சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு வீடியோஸ்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணிக்கங்க. Docker என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு tool, ஒரு Docker image create பண்ணி அதுக்கு அப்புறம் ஒரு container குள்ள அந்த Docker image ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு tool தான் வந்து இந்த Docker. சோ இந்த Docker image குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய application plus libraries அதுக்கு தேவையான libraries dependencies எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்கும் ஒரே பேக்கேஜா அத பில்ட் பண்ணிடுவாங்க சோ at a high level வந்து நம்ம docker என்னன்னு போய் பார்க்கலாம்ங்க சோ என்னோட clientல நான் build missionல நம்ம என்ன பண்ணுவோம் docker image வந்து build பண்ணுவோம் docker commands யூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் build பண்ண image நம்ம வந்து இந்த common hubல வந்து docker hubல push பண்ணிடுவோம் சோ இது நிறைய images இருக்கும் அந்த images-ஐ நம்ம வந்து pull பண்ணி நம்ம docker container குள்ள ரன் பண்ண முடியும் சோ இந்த image pull ஆகும்போது என்ன ஆகும்னா pull பண்ணி ஒரு container launch ஆகும் அந்த container குள்ள நம்மளுடைய image வந்து docker image வந்து ரன் ஆகும் சோ இதோட குட்டி அது ஒரு குட்டி vm மாதிரி ஒரு ரொம்ப light weight computer மாதிரி சொல்லலாம் சோ இந்த container குள்ள இந்த docker image application வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் சோ இதோட benefits என்னன்னு பாத்தீங்கன்னா first benefit வந்து என்னோட machine-ல ரன் ஆகுது sandbox-ல ரன் ஆகல இல்லனா sandbox-ல வர்க் ஆகாது இல்ல ப்ரொடக்ஷன்ல வர்க் ஆகல சோ இந்த மாதிரியான इश्यूज வந்து சால்வ் பண்றதுக்கு தான் வந்து இந்த டாக்கர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு build once deploy anywhere அப்படினு சொல்லுவாங்க சோ ஒரு வாட்டி நீங்க டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணீங்கன்னா அது எந்த environmentல வேணாலும் ரன் பண்ணலாம் இந்த பிக்சரை பாருங்க நம்ம என்ன பண்ணோம் build machineல இருந்து டாக்கர் இமேजेसை வந்து build பண்ணி டாக்கர் ஹப்ல போட்றோம் அதுக்கு அப்புறம் அத புல் பண்ணி எந்த environmentல வேணாலும் ரன் பண்ணலாம் test environment QA sandbox production So, this is build once and deploy anywhere. That's second benefit. This AWS EC2 run cloud platform, rack space, virtualbox. Run So, Docker images version control. We GitHub over images version control, version tag. That's fourth benefit. Rapid deployment. Package images already built pannirukradanaala nama endha environment la fast ah deploy panna mudiyum over environment ku nama thirupiyum build pannona avasiyam kedaiyadhu package pannona avasiyam kedaiyadhu so rapid ah deployment panna mudiyum fast deployment so idha benefits of docker so ipo nama vm ku virtual machines ku docker containers ku difference ennu solli paakaporom so container docker container ku munadi enna irundhuchu pathina virtual machines nu solluvaanga So, this is a server, a hypervisor or software. This is a VM create based on the CPU capacity and memory based. So, this is Linux, Windows, and Mathi. So, we VMs create a server. This is a virtual machine. That is a container. So, this is a challenging resource வந்து ரொம்ப அதிகமா யூஸ் ஆகும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு OS ஏ கிரியேட் பண்ணுவாங்க ஒரு குட்டி OS கிரியேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு VM க்கு இதல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஒரு VM கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் எனக்கு ஒரு குட்டி OS ஒரு குட்டி கம்ப்யூட்டரே கடச்சிரும் ஆனா ரொம்ப லைட் வெயிட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு OS கிரியேட் பண்ண மாட்டோம் பட் ஆனா OS அ ஷேர் பண்ணிப்பாங்க இந்த கண்டெய்னர் இன்ஜின் என்ன பண்ணுனா இந்த OS அ ஷேர் பண்ணிக்கும் அப்ப என்ன ஆகும்னா ரொம்ப ஹெவியா இருக்காது ரொம்ப லைட்டா இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு 20 கண்டெய்னர் நான் ரன் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சோ இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர் நம்ம ரொம்ப ஈஸியா ரன் பண்ண முடியும் அதிலாம நம்ம ஸ்கேலிங்க்கு ஆட்டோ ஸ்கேலிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்கர் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா OS ஷேர் ஆகும் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி நம்ம நிறைய கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டே போகலாம் சோ இதுதான் டிஃபரன்ஸ் बिटवीन VM and Docker containers இப்போ நம்ம ஒரு டெமோ ஆப்பை கிரியேட் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய மிஷின்ல நீங்க டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுங்க நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் சோ உங்க மேக் மிஷினா இருந்தா இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய மிஷின்ல டாக்கரை நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம் சோ ஆல்ரெடி என்னோட மிஷின்ல நான் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அது ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு சோ நீங்க டாக்கர் வெப்சைட் போய் உங்களுக்கு மிஷினுக்கு தேவையான டாக்கர் டூலை நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க சோ என்னோட வெர்ஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா Docker version பாத்தீங்கன்னா 18.9 run ஆயிட்டு இருக்கு என்னோட மிஷின்ல. ஓகே, சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Spring Initializer யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளா Spring Boot அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண போறோம். சோ குரூப் நேம் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்ச குரூப் நேம், அதுக்கு அப்புறம் என்னோட ஆர்டிஃபேக்ட் நேம் கொடுத்துருக்கேன். நான் வெப் செலக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு சிங்கிள் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக, ஒரு சாம்பிளுக்காக ஒரு சிங்கிள் ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ வெப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணி என்னோட ஐடியில் நான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு சிங்கிள் எண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் வந்து இதை நம்ம ஆக்சஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகும்போது இந்த எண்ட் பாயிண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த எண்ட் பாயிண்ட்டை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம என்ன பாத் வேரியபிள் இங்கே கொடுக்குறோமோ அது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கரைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து டாக்கரைஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும். எதுக்கு டாக்கர் ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாக்கருக்கு, இந்த டாக்கர் டூலுக்கு நம்ம வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த பில்ட் பண்ண ஜாரை ஒரு இடத்துல காப்பி பண்ணு, அதுக்கப்புறம் அந்த இந்த பாத்தை ஒர்க்கிங் டைரக்டரியாக செட் பண்ணு, இந்த ஃபைலுடைய ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ணு, லைக் மாடிஃபை டைம் வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஜாரை நம்ம ஜாவா -jar இந்த அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா டாக்கருக்கு கொடுக்குறோம். இந்த டாக்கர் வந்து என்ன பண்ணும், இந்த ஃபைலை ரீட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஃபைலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்குறேன். ஸோ இது வந்து டாக்கருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து டாக்கர் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஜாவாவை டவுன்லோட் பண்ணும், அதுக்கப்புறம் இங்கே பில்ட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை இந்த இடத்துல காப்பி பண்ணும், இந்த ஒர்க்கிங் டைரக்டரியை செட் பண்ணும், இந்த ஃபைலை வந்து ஃபைலுடைய ஆட்ரிபியூட்ஸை மாடிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ஜாவா -jar இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இந்த கமாண்டை நம்ம கொடுக்கணும். நம்ம வந்து டாக்கர் ஃபைல் எழுதிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த டாக்கர் டூல். ஸோ ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டோம் நம்ம. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி இந்த டாக்கர் இமேஜை நம்ம பில்ட் பண்ண போகிறோம் கமாண்ட் ப்ராம்ப்டில். ஸோ நம்ம இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கமாண்ட். ஸோ டாக்கர் பில்ட் என்ன டேக் கொடுக்க போகிறீங்க. ஸோ interview.ன்றது வந்து டேக் நேம், வெர்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4th வெர்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கரண்ட் டைரக்டரி .ன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ இது கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஜேடிகேலாம் என்னோடய லோக்கல் மிஷினில் இருக்கிறதுனால ஈஸியாக புல் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன டாக்கர் ஃபைலில் கொடுத்தோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா, ஃப்ரம் இந்த ஜேடிகேவை வந்து புல் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டார்கெட் டைரக்டரியில் இருக்கிற இந்த ஜார் ஃபைலை காப்பி பண்ணி இந்த பாத்துக்கு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணு, இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி பாயிண்ட்டை செட் பண்ணு. ஓகே, ஸோ என்ட்ரி பாயிண்ட் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது, இந்த கமாண்ட் நீங்கள் என்னென்னா கொடுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ், பைத்தான் அப்ளிகேஷன் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்டான அப்ளிகேஷன்னா அதுக்குன்னா கமாண்ட்ஸை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இங்கே நான் ஜாவா அப்ளிகேஷன்றதுனால ஜாவா ஜார் இந்த ஜார் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஜார் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டாக்கர் இமேஜஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெபாசிட்ரி நேம், இங்கே டேக். இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ பில்ட் பண்ண டேக் பார்த்தீங்கன்னா 4, அதாவது வெர்ஷன் நேம் கூட நம்ம சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜும் இருக்குது. அது என்னென்னா ஜாவா ஜேடிகே ஆல்பைன். ஸோ இந்த 2 இமேஜ் நம்ம ஒன்று வந்து புல் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டாக்கர் இமேஜ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டாக்கர் இமேஜும் லிஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பில்ட் பண்ண இமேஜை, இந்த டாக்கர் இமேஜை நம்ம வந்து ரன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இந்த கமாண்ட் பாருங்கள். டாக்கர் ரன், என்னோடய இமேஜை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் -p இந்த போர்ட் மேப்பிங். ஏன் இங்கே 2 போர்ட் கொடுத்துருக்கேன்னா, ஒன்று வந்து கண்டெய்னருக்குள்ளே, ஓகே அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு போர்ட் இருக்கும். அதை வந்து என்னுடைய மிஷின், என்னுடைய மேக் மிஷின், இந்த மேக் மிஷின் இருக்குது பாருங்கள், இந்த மேக் மிஷினுக்கு போர்ட் பண்ணும். இதுதான் வந்து போர்ட் மேப்பிங். ஸோ இந்த பிக்சர் காமிக்கிற பாருங்கள். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜஸை எடுத்து ஒரு கண்டெய்னர், ஒரு இந்த கண்டெய்னருக்குள்ளே இங்கே இருக்குது பாருங்கள், டாக்கர் கண்டெய்னர், இது ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இது என்ன பண்ணும், ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆகும். லான்ச் பண்ணும்போது நம்ம சொல்கிற இமேஜஸை அதை எடுத்து இதுக்குள்ளே ரன் ஆகும். அது குட்டி ஒரு குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி, அதுக்குள்ளேயே ஒரு போர்ட் இருக்கும், 8018 போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டை இந்த அந்த போர்ட்டு இங்கே 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 ஒரு போர்ட் இருக்குது பாருங்கள், இந்த 8018ன்ற போர்ட்டை என்னுடைய ஓஎஸ், என்னுடைய மிஷின், என்னோடய மேக் மிஷினில் இருக்க போர்ட்டை நான் மேப் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், என்னால் வெளியிலிருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த கமாண்டோடைய அர்த்தம். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் லான்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிற ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். நம்ம வந்து வியூவர்ஸ்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாத் வேரியபிள் கொடுக்குறோமோ அந்த பாத் வேரியபிள் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் கொடுக்கலாம் இங்கே. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே ரன் ஆகிற அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்ம வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம பண்ணிட்டோம், லைக் ஃபாலோ பண்ணிட்டோம். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் என்ன இருக்குது, இதை ஆக்சஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு ஒரு கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செக் டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரன்னிங், டாக்கர் பிஎஸ்ன்னு ஒரு கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ரன் பண்ணுற கண்டெய்னரை வந்து டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், டாக்கர் பிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், ஸோ இப்போ ரன் ஆகிட்ருக்க எந்த இமேஜ் ரன் ஆகுது, ஓகே, கண்டெய்னர் ஐடி, ஸோ இது எல்லாமே எந்த கமாண்ட் ரன் ஆகுது, இது பாருங்கள், இது கூட இருக்குது. இந்த கமாண்ட் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், டாக்கர் ஃபைலை கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எந்த கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்ருக்கு. அப்புறம் போர்ட் மேப்பிங், நான் சொன்ன மாதிரி இந்த டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இருக்க போர்ட்டும், அதுக்கப்புறம் இந்த மிஷின், என்னுடைய லேப்டாப்போடைய மிஷினுக்கும் என்ன போர்ட் மேப் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் மாற்றி கூட செட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போது எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாக்கர் இமேஜாக கிரியேட் பண்ணி அந்த டாக்கர் இன்ஜின்குள்ளே ரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோவை தமிழ்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த GitHub லிங்கை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ இதில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா, இல்லை உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Thank you so much for your time and all the best for your career. Thank you.